தூய தூய என் இயேசு நாதா, உம் நாமம் வாழ்த்த பெறுக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோ. தூய தூய என் இயேசு நாதா, உம் நாமம் வாழ்த்த பெறுக. துதிகளின் பாத்திரரே, மண்ணில் வந்தீர் மாபெரும் அன்பல்லவோ. வின் துறந்தீர் மண்ணில் வந்தீர் மாபெரும் அன்பல்லவோ. பாவம் சுமந்தீர் சாபமானீர், பாவம் சுமந்தீர் சாபமானீர். பாதம் பணிந்தீர் தூய தூய இயேசு நாதா, நாமம் வாழ்த்த பெறுக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோம். சாவை வென்றீர் உயிர்த்து எழுந்தீர், சாத்தானை ஹலலூயா, ப்ரைஸ் தி லார்ட். மீண்டுமா இந்த காலை வேளையில் ஒரு சிறிய லெந்து கால தியானத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாம் இந்த வாரம் முழுவதுமாக பரிசுத்தத்தை குறித்த வசனங்களை நாம் வாசித்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று ரோமர் 6:22-23 நான் வாசிக்க இருக்கிறேன். ரோமர் 6:22-23 வசனங்கள். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஆமேன். ஜெபிப்போம். பிதாவையும் நாங்கள் துதிக்கிறோமே, ஸ்தோத்தரிக்கிறோமே, உயர்த்துகிறோம். நீ நல்லவர், நீ சர்வ வல்லவர். கர்த்தாவையும் நாங்கள் துதிக்கிறோமே, ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரரே உமை நாங்கள் துதிக்கிறோமே, ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்த கணக்கிலா நன்மைகளுக்காக கூடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். நீ தந்த ரட்சிப்புக்காய் நன்றி, மீட்புக்காய் நன்றி, நித்திய வாழ்க்கையின் சத்தியத்திற்காய் நன்றி. கர்த்தாவையும் நாங்கள் துதிக்கிறோம். சிந்தப்பட்ட ரத்தத்துக்காய் நன்றி. அது மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்ட பாவ விமோச்சனத்துக்காக கூடான கூடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இன்று நாங்கள் வாசித்த வண்ணம் கர்த்தாவே, எங்கள் பாவங்களிலிருந்து நீர் விடுதலையாக்கப்பட்டதினால் கர்த்தாவே ஆண்டவரே பரிசுத்தமாக்குதல் எங்களுடைய எங்களுக்கு ஒரு பலனாய் கிடைத்திருக்கிறது கர்த்தாவே. ஆமாம் ஆண்டவரே, நீர் எங்களை பாவத்திலிருந்து விடுவித்ததினால் நாங்கள் பரிசுத்தமாக்கிவிட்டோம் கர்த்தாவே. இந்த இரத்தத்தினால் நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டோம் கர்த்தாவே. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமாம் ஆண்டவரே, நீ தந்த பரிசுத்தத்துக்காக நன்றி. எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாங்கள் பரிசுத்தத்திற்காக நன்றி சொல்கிறதே இல்லை கர்த்தாவே. இன்று சொல்கிறோம் ஆண்டவரே, நீ தந்த அந்த பரிசுத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய சொந்த குமாரனை அனுப்பி ஆண்டவரே எங்கள் பாவத்தை எல்லாம் கழுவி எங்களை பரிசுத்தமாக்கின அந்த மாபெரும் கிருபைக்காய் கொடான கோடி ஸ்தோத்திரங்கள் ஏற்றுக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த பரிசுத்தத்தை நாங்கள் காத்துக்கொள்ள இந்த உலகத்தில் ஆண்டவரே நீ சிந்தின ரத்தத்தையும் ஆண்டவரே இந்த தியாகத்தையும் நாங்கள் லேசாக எண்ணாமல் அது ஒரு மாபெரும் பொக்கிஷமாக, ஒரு பெரிய பாக்கியமாக, ஒரு பெரிய அந்த நீ தந்த அந்த ரட்சிப்பின் கிருபையை ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக கருதி நாங்கள் மேலும் மேலும் பாவம் செய்யாமல் ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழ உமக்கு பிரியப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழ, உமக்கு முன்பாக குற்றம் செய்கிறவர்களாக இல்லாமல் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வாசித்தவனம் பாவத்தின் சம்பளமோ மரணம், ஆனால் கர்த்தாவே உம்முடைய கிருபை வரமோ ஆண்டவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் கர்த்தாவே. அந்த நித்திய ஜீவனை நாங்கள் என்றென்றும் காத்துக்கொண்டு அது ஒரு மாபெரும் பொக்கிஷமாய் இந்த வாழ்க்கையின் முதன்மையான மேலான ஆசீர்வாதமாய் கருதி அதன்படி நாங்கள் நடக்க இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க நீ கிருபை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமாண்டவரே, இது கஷ்டம், இது கடினம். இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வது இருந்தாலும் முடிய கிருபையை உம்முடைய தயவை நாங்கள் எதிர்பார்த்து நிற்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை ஆட்கொண்டு எங்களை வழி நடத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். இந்த எல்லா சோதனைகளையும் மேற்கொள்கிற பலனை எங்களுக்கு தர வேண்டுமான செபிக்கிறோம்.
மீதமுள்ள வேலை நம்முடைய கரத்தில் கொடுக்குறோம். இந்த நாள் ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக இருக்கட்டும், ஒரு வெற்றியின் நாளாக இருக்கட்டும், ஒரு தெய்வீக தயவின் நாளாக இருக்கட்டும் கர்த்தாவே, ஒரு பரிபூர்ண சுகத்தின் தெய்வீக சுகத்தின் நாளாக இருக்கட்டும், வெகு நாட்களாக முடியாத காரியத்தை முடிக்கிற ஒரு நாளாக இது இருக்கட்டும் கர்த்தாவே. ஆமாம் ஆண்டவரே, ஆண்டவர் உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது படி கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தர் நீர் யாவையும் செய்து முடிப்பீர் எங்களுக்காய் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. இன்றைய தினத்தில் நீர் எங்களுக்காய் யாவையும் செய்து முடிப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. ஆமாண்டவரே வழிநடத்தும் உம்முடைய நாம மகிமைக்காய் வாழ்ந்து சுவிக்க நீர் கிருபை தர வேண்டும் ஜபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை நீரை எடுத்துக்கொள்ளும் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.